கருவேப்பிலைக்கு நடப்பாண்டில் உலகத்தர குறியீடு பெற தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தீவிர நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக கோவை வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதா லட்சுமி பேட்டி. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அரசு வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரிகள் சுமார் 2 கோடி மதிப்பில் நிர்வாகம் வளாகம் கட்டப்பட்டு அதன் முகப்புகளும் அலங்கரிக்கும் வேலைப்பாடுகள் நடைபெற்று வந்த நிலையில் அப்பணிகள் நிறைவடைந்து அதனை பயன்பாட்டிற்காக இன்று கோவை வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதா லட்சுமி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து கல்லூரி வளாகத்தில் மாணவர்களுடன் உரையாடிய அவர் ஆராய்ச்சி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையை வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் வனக்கல்லூரி முதல்வர் பார்த்திபன் உள்ளிட்ட கல்லூரி பேராசிரியர்கள் உடன் இருந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய துணைவேந்தர் கீதா லட்சுமி, கருவேப்பிலை இருக்குது இல்லைங்களா, கருவேப்பிலை வந்து மெயினாக நாங்கள் பெரிய அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கோம். என்னென்னா கருவேப்பிலை வந்து நம்ம இம்மிடியட்டாக கிள்ளி நம்ம சாப்பாட்டில் சாம்பாரில் போடுற பொருள் அது. அதனால் அதை வந்து எப்படி வந்து மக்களுக்கு ஒரு இன்செக்டிசைடோட ரெசிடியூ இல்லாமல் கொண்டு வர்றது அப்படிங்கிறதுல நிறைய ஆராய்ச்சி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பொருளுக்கு வந்து இந்த நம்ம ஜிஐ டேக்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை மல்லிக்கு ஒரு ஜிஐ டேக் இருக்குது, அது மாதிரி முண்டு சில்லின்னு ஒன்று ராமநாதபுரத்துலேருந்து அதுக்கு ஒரு ஜிஐ டேக் இருக்குது, அதாவது உலக தர குறியீடுன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம இந்த கருவேப்பிலைக்கு இந்த வருஷம் இங்கே வாங்குறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோங்க. ஸோ அது போயிட்டு இருக்குதுங்க. வாழை விவசாயிகளுக்கு நிறைய பண்ணிட்டு இருக்கிறோங்க. வாழை விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரிசிஷன் ஃபார்மிங்னு கொண்டு வந்துட்டோம். அதாவது குறைஞ்ச தண்ணி, பெஸ்ட் அண்ட் டிசீஸ் இல்லாமல் குவாலிட்டியாக எப்படி வந்து வாழை எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டுக்கு வாழையை கொண்டு போகிறக்கு எப்படி கொண்டு போகிறது, ஒரே மாதிரி தரமாக பிரித்து இப்போ எக்ஸ்போர்ட் போனால் தானே நம்மளுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் இருக்குங்க. அதுக்கு இப்போ நிறைய விஷயங்கள் நாங்கள் முன்னெடுத்து பண்ணிட்டுருக்கோங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.